இன்னைக்கு நம்ம 2023ல ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மை லேண்ட் லார்ட் வான்ஸ் மீ டெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, நமக்குன்ட்டு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்கு புறமா இருக்கிற அவங்க ஆன்டி வீட்டில் போயிட்டு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆன்ட்டியும் வேலை விஷயமா வெளிநாடு போயிட்டாங்க. இப்போ அந்த அங்கிள் மட்டும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. ஆனால் அந்த அங்கிள் சில சில்மிஷ வேலைகள்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினை கொலை பண்ண பார்க்குறாரு. அதையெல்லாம் தாண்டி அந்த வீட்டுக்குள்ள அந்த அங்கிள் என்னமோ மறைச்சு வச்சிருக்காரு. அவர் என்ன மறைச்சு வச்சிருக்காரு, நம்ம ஹீரோயினை ஏன் கொலை பண்ண பாக்குறாரு அப்படின்ற விஷயத்த, ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த படம் முழுக்கவே பயங்கர மிஸ்டரியா காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுகூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணும் பையனும் சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க. நமக்கு விண்டோ வெளியே இருந்து காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு நான் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போக போறேன் அப்படின்னு சொன்னா அந்த பையன் வந்து எதுக்கு காலி பண்ணிட்டு போற, நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு உன்ன பிடிக்கல, நான் கேவினை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போக ட்ரை பண்றப்ப அந்த பையன் அந்த பொண்ணை அடிச்சு கொலை பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய அம்மா இறந்து போயிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோனுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்டி வீட்டுல ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்கு புறமா இருக்கிற அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப அப்படியே அவங்க ஆன்டியை காமிக்கிறாங்க. அந்த ஆன்டி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம ஹீரோன் தங்க போற விஷயத்த பத்தி சொல்லும் போது அந்த பொண்ணுலாம் இங்க தங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு சண்டை போடுறாரு. ஏன் தங்க கூடாது, இந்த வீடே சும்மா காலியா தான் இருக்கு, நானும் வீட்டுல இருக்க போறது கிடையாது, நீங்களும் இருக்க போறது கிடையாது, சும்மா வீட்டை பூட்டி வைக்க அந்த பொண்ணு இந்த வீட்டுல ஸ்டே பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட அவ என்ன வேணா பண்ணிட்டோம், ஆனா என் பெட்ரூம் குள்ள மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. பக்கத்து வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட்ஸமா ஒரு பையன் இருக்கான், கார்ல என்னமோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டு இருக்கான். அந்த பையனை பார்த்து நம்ம ஹீரோயின் ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போக ஆன்டி வந்து நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்ணி உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆன்டிக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல செம்ம சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம ஹீரோனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயமே இப்ப ரீசெண்டா தான் தெரிய வந்திருக்கும். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிட்டு இருப்பாங்க. சாரிமா, சத்தியமா அக்கா கூட நான் கான்டாக்ட்லயே இல்ல, அக்கா இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயமே இப்பதான் தெரியும். இல்லனா நான் கண்டிப்பா வந்து அக்காவை பார்த்திருப்பேன், அட்லீஸ்ட் ஃபியூனரல் காட்சி வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது உன்னுடைய அங்கிள்க்கும் எனக்குமான உறவு கூட ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரமே நானும் டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிடுவோம் போல அப்படின்னா ஏன் ஆன்டி அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாமா சுத்தமா செட்டே ஆகல, ஃபர்ஸ்ட் ஆச்சு கொஞ்சமாச்சு என்ன பாசமா பாத்துப்பான், ஆனா இப்பெல்லாம் என்ன பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு ஒழுகுறான், சுத்தமா செட்டே ஆக மாட்டேது, சரிவா போயிட்டு அவனை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அவன் ஒரு ஓரமா உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே நீங்க ஸ்டே பண்ற விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கலதான், இருந்தாலுமே என்னுடைய பொண்டாட்டிக்காக உன் அனுமதிக்கிறேன், நீ எங்க வேணா இருந்துக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா என்னுடைய ரூம் குள்ள மட்டும் வராத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே போறாரு. நம்ம ஹீரோயினுடைய ஆன்டியும் ஒரு வேலை விஷயமா ஆப்பிரிக்கா வரைக்கும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க ஒரு போட்டோகிராஃபர். இப்ப அந்த அங்கிளும் நான் இங்கிருந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்புறப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே போறாரு. இந்த விஷயத்த ஹீரோயின் நோட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. போன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரூம் ஓபன் பண்ணா அந்த பெட்ரூம் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிட்டு இருக்கு. அந்த பெட்ரூம் குள்ளதான் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளும் சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த கீயோ நம்ம ஹீரோயின் கிட்ட இல்ல, இது என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவங்க ஆன்டி எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆல்பம் இருக்கும், அந்த ஆல்பம் கொண்டு வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இவங்க ஜாலியா உட்காந்துட்டு சரக்கு போட்டுட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டே இருக்கும் போது யாரோ இவங்கள ஜன்னல் பக்கமா இருந்து எட்டி பாக்குறாங்க, வேவு பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இந்த டைம்ல வந்து யாரோ கதவை டமால் டமால்னு தட்ட இந்த பொண்ணு பயந்து போயிட்டு சரக்க தலகாணி மேலேயே ஊத்தி விட்டா, எவன்டா அவன் இந்த டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தலகாணியை தொடச்சு விட்டு வெளியே போயிட்டு கதவு ஓபன் பண்ணி பார்த்தா அங்க யாரையுமே ஆளக்கானோ. இவளுக்கு உடனே ஒரு மாதிரி பயமாகுது, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ஓடி வந்துட்டா. உள்ளுக்குள்ள வரும்போது அங்க மரத்துக்கு பக்கமா நின்று யாரோ எட்டி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட் இந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டுக்கு லேண்ட்லைன் மூலமா கால் பண்றா. கால் பண்ணி பேசிட்டே இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி சொல்றா, அங்கிளுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே மாட்டேது, இந்த ஆள் என்னமோ லேண்ட்லார்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த வீட்டுடைய ஓனர் மாதிரி நடந்துக்கிறான், பெருசா வந்துட்டு பாசம்லாம் காமிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனை கட் பண்றா. இப்பயுமே வெளியே ஜன்னலுக்கு பக்கமா நின்று யாரோ நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது அந்த பக்கத்து வீட்டுக்காரன். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் கால நம்ம ஹீரோயின் கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது இவங்களுக்கு ஒரு மியூசிக் பிளேயர் கிடைக்குது. அப்படியே ஹெட்போனை போட்டுட்டு ஜாலியா பாட்டு கேட்டுட்டு இவங்க ஆன்டி ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்றதுனால சுத்தி முத்தி எக்கச்சக்கமான கேமராஸ் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம ஹீரோயின் வருங்காலத்துல ஒரு
பயங்கரமான போட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆசை இருக்கு. கேமராலாம் தூக்கிட்டு அப்படியே இந்த வீட்டை சுத்தி முத்தி பார்த்து போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அங்க அந்த பக்கத்து வீட்டு பையன் உட்காந்துட்டு சரக்க போட்டுக்கிட்டு இருக்கான். பியர் மாதிரி சம்திங் என்னமோ குடிச்சிட்டு இருக்கான் மக்களே. அவனை பார்த்து அப்படியே போட்டோ கிளிக் பண்ணிட்டு அவன் அப்படியே சைட் அடிக்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்போ அவங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழே என்னமோ உடஞ்சி கிடக்குற மாதிரி இருக்கு, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்த்தா அது நம்ம ஹீரோனுடைய போனு. நம்ம போன் இப்படி இங்க வந்துச்சு, அதுவும் என்ன இப்படி நொறுங்கி போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போனை கொண்டுட்டு போறாங்க. போனை கொண்டுட்டு போயிட்டு அதை சும்மா கேஷுவலா விட்டு இவங்க இவ்வளவு நேரம் சுத்தி வளைச்சு எக்கச்சக்கமான போட்டோஸ் கிளிக் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த பக்கத்து வீட்டு பையன் வரான். அவன் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறான். ஹீரோயின் சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க, ஃபுல் சவுண்ட் வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் நேரா உள்ளுக்குள்ள வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா டச் பண்ண இந்த பொண்ணு பயந்தே போயிட்டா. யாரா நீ, எதுக்குடா உள்ளுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கும் போது சாரி நான் உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், உனக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து டச் பண்ண, நான் பக்கத்து வீட்டு பையன், நான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்றப்ப வெயிட்பா, நான் தான் வந்துட்டு சவுண்டா பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன், நான் உனக்கு கவனிக்கல, என் பேரு மேடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. அவன் பேரு கெவின் அப்படின்னு சொல்றான். பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னு சொல்ல கீழே போட்டோ வந்து கிடக்குது. அந்த போட்டோவை பார்த்துட்டு ஆல்ரெடி உனக்கு என்ன தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை கையில் எடுக்கும் போது ஐயோயோ பையன் கோச்சிக்கிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயப்படுறாங்க. ஆனா கோச்சிக்கல, நீ என்ன செமையா போட்டோ எடுத்திருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாராட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரெண்டு பேரும் செமையா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பையன் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், நான் ஒரு பூனையை வளர்த்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா அந்த பூனை காணாம போயிடுச்சு, எங்க போச்சு அப்படின்னே தெரியல, இப்ப நான் அந்த பூனையை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த பூனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் பார்த்தா கண்டிப்பா உங்ககிட்ட அந்த பூனையை கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நேத்து நைட்டு யாரோ வந்து என் கதவை தட்டினாங்க, நான் வெளியே வந்து பார்க்கும் போது யாரையுமே ஆளை காணும், அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது இங்க எக்கச்சக்கமான விலங்குகள், ரக்கூன், நாய், பூனை மாதிரியான விஷயங்கள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும், அது ஏதாவது ஏதாவது விஷயத்த தள்ளி விட்டு இருக்குமா, உனக்கு கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கும், கேஷுவலா வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் வீட்டுக்கு போறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பேசும்போது நான் பக்கத்து வீட்டுக்காரன் கூட பேச ஆரம்பிச்சிட்டேன், பையன் செம்ம கியூட்டா சூப்பரா பேசுறான், எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா என்ன என்னுடைய அங்கிள்க்கும் அவனுக்கும் தான் சுத்தமா செட் ஆகல போல, என்னுடைய அங்கிள் அவனை பார்க்கும் போது ஒரு மாதிரி முறைச்சிட்டு போனாரு, அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்க அப்படியே நோண்டி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு சில கீழாம் கிடைக்குது, அதுக்கப்புறம் சில போட்டோஸ் எல்லாம் கிடைக்குது. அந்த போட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ண நம்ம ஹீரோனுடைய ஆன்டி வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்திருக்காங்க போல. அடுத்த போட்டோலயே பார்க்கும் போது அந்த அங்கிளும் அந்த பொண்ணும் ஒன்னா இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டோ இருக்கு, ஒன்னானா பக்கத்துல பக்கத்துல நிக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இந்த அங்கிள்க்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம், இந்த பொண்ணு யாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இந்த டைம்லயுமே யாரோ ஜன்னல் பக்கமா நின்று நம்ம ஹீரோயினை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல கதவு தட்டுற சவுண்டு கேட்டு ஹீரோயின் போயிட்டு கதவு ஓபன் பண்ணி பார்த்தா இப்பயுமே அங்க யாரையுமே காணும். நம்ம ஹீரோயின் யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் கால நம்ம ஹீரோயின் குளிச்சு கிழிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்சம் அரையும் குறையுமா வெளியே வர அங்க அந்த அங்கிள் உட்காந்துகிட்டு இருக்காரு. ஐயோ அங்கிள் கதவு தட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு ஒரு ஓரமா ஒளிஞ்சிக்கிட்டு நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் இப்பதான் வந்தேன், நான் ஏன் கதவு தட்டிட்டு வரணும், இது என்னுடைய வீடு, என்கிட்ட கீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிட்டு அந்த தலையானிய பாத்துட்டு இருக்காரு. இதுல யாரு வாயின ஊத்தனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாரி நான் தான் தெரியாம ஊத்திட்டேன், நானே உங்களுக்கு அதை கிளீன் பண்ணி கொடுத்துட்றேன், நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போயிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வெளியே வர வெளியே வந்து பாக்கும்போது அங்கிளை காணும். அந்த பெட்ரூம்ல இருந்து யாரோ அழுகிற மாதிரி சவுண்டு கேக்குது. என்னடா இந்த ஆளு பெட்ரூம் குள்ள போயிட்டு அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும் போது அவனும் அழுதுகிட்டே வெளியே வரான். என்னாச்சு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே ஓகே தான், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்கும் போது எனக்கு என்னமோ ஸ்மெல் வருது, என்ன ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் மெழுகுவத்தி ஏத்தி வச்சு இப்பதான் அணைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஏன் மெழுகுவத்தி ஏத்தனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது என்னுடைய விருப்பம், அதை கேட்கலாம் உனக்கு எந்த உரிமையுமே கிடையாது, நீ ஏசியுடைய கூலிங்க கம்மி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா பயங்கர குளிரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கம்மி பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னா. இதுக்கப்புறம் கம்மி பண்ணாத 65 degrees தான் இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறப்ப நான் பக்கத்து வீட்டு பையன் கெவினை மீட் பண்ண ரொம்ப நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சு நீ அந்த பையன் கூட பழகாம இருக்கதே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இவன் பண்ற எல்லா விஷயமே பயங்கர வியடா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை பார்க்க அவங்க ஃப்ரெண்டு லைலா வராங்க. இந்த பொண்ணு வந்து ஹீரோயினை பார்த்துட்டு பேசிட்டே இருக்கும் போது அந்த பக்கம் அந்த பக்கத்து வீட்டு பையன் கெவின் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் கெவினை கூப்பிட்டு என்னப்பா இன்னமும் பூனையை தேடி கண்டுபிடிக்க
கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னமும் கிடைக்கல அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, இவதான் என்னுடைய ஃப்ரெண்டு லைலா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண அவனும் ஒரு ஹாய் சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோனும் இந்த ஃப்ரெண்டும் உள்ளுக்குள்ள போயிட்டு சரக்கெல்லாம் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆன்டி எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு அந்த ஆன்டியுடைய டைரி ஒன்று கிடைக்குது. அந்த டைரியை வந்துட்டு பாத்தீங்கன்னா பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்கிட்ட சாவி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொண்டு வந்து சாவியை போட்டு ஓபன் பண்ண லைலா அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கிறா. இது கொஞ்சம் அநாகரிகமான செயல், பிளீஸ் படிக்காத, இது எங்க ஆன்டியோடைய பர்சனல் விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா படிக்கதான் போறேன், சும்மா ஃபன்னுக்கு தான்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு படிக்க ஆரம்பிக்கிறா. படிக்கும் போது என்ன விஷயம் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம ஹீரோயினுடைய ஆன்டி சீக்கிரமா வீட்டுக்கு வரும்போது என்னுடைய ஹஸ்பண்டும் கேசியும் ஒன்னா இருக்கிற விஷயத்த பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் அவருக்கும் எனக்கும் சண்டையே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு, இந்த ஆளு ரொம்பவும் வயசானவன், எப்படி ரெண்டு பேருக்குள்ளேயும் செட் ஆச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. போதும் படிச்ச வரைக்கும் போதும், ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்டாப் பண்ண. சரி கேசி யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும் போது மேபி இவளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த போட்டோவை தூக்கி காமிக்கிறாங்க. சரி என்னமோப்பா, கூடிய சீக்கிரமே உன்னுடைய அங்கிளும் ஆன்டியும் பிரிய போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு லைலா அங்கிருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோயின் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாயா போயிட்டு பாத் டப்ல படுத்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் போது இந்த அங்கிள் இருக்கான் பாத்தீங்களா, என்னமோ கருப்பு கலர் கவர்ல கொண்டுட்டு போயிட்டு தண்ணி தொட்டிக்குள்ள கொட்டி விட்டுறான். அப்ப இந்த பொண்ணு குளிச்சுட்டே இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா அப்படியே ரத்த ரத்தமா வர ஆரம்பிக்குது. அந்த ரத்தத்தை பார்த்து ஹீரோயின் பயந்து அலறி கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்திட்டு போயிட்டு அங்கிளுக்கு கால் பண்ணி டேப்ப திறந்தா தண்ணிக்கு பதிலா ரத்தம் ஊத்திட்டு இருக்கு, பிளீஸ் சீக்கிரமா வாங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னா அந்த ஆளு உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுட்டு டேப்ப திறந்தா எப்படிமா தண்ணிக்கு பதிலா ரத்தம் வரும், மேபி உனக்கு பீரியடா இருக்கும், ஒழுங்கா செக் பண்ணு அப்படின்றப்ப யோ சத்தியமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதியா, ரத்தம் தான் வருது, பிளீஸ் வாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயந்து போயிட்டு கத்திட்டு இருக்கா. சும்மா நைட் டைம்ல போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, நான் காலைல தான் வருவேன், போய் தூங்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இப்ப அப்படியே மறுநாள் காலை இந்த ஆள் வீட்டுக்கு வரும்போது என்ன விஷயம் ஆச்சு, டேப்ல இருந்து எதுக்கு ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னமோ ஒரு அனிமல் உள்ளுக்குள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டு இருக்கு, அதான் அங்கேயே கிரஷ் ஆயிட்டு ஒரு மாதிரி ரத்தம் வந்திருக்கு போல அப்படின்னா எனது அனிமலா, ஒரு அனிமலுடைய பிளட்லயா நான் குளிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி அருவறுப்பா ஃபீல் பண்றா. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒரு காலர் பெல்ட்டை கொடுத்துட்டு அப்படியே இந்த பெட்ரூம்குள்ள போக, இந்த காலர் பெல்ட்டை பார்க்கும் போதுதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷயம் புரியுது, அந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய பூனை தான் இறந்து போயிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு காலரை கொண்டுட்டு போயிட்டு அவங்கிட்ட சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்களே யோசிச்சுட்டு சே அவன் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுவான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க. இந்த பக்கம் அங்கிள் என்னமோ மெழுகுவத்தி எல்லாம் கொளுத்தி அதுக்கப்புறம் அந்த மெழுகுவத்திய இவனே ஊதி அணைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்ப நம்ம ஹீரோயின் இந்த அங்கிளை கூப்பிட்டு வச்சு கேசி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, உங்க ஆன்டியுடைய போட்டோகிராபிங் மாடல் தான் அந்த கேசி, ஒரு 4-5 மாசம் இந்த வீட்லயே ஸ்டே பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல காலி பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னா, நீங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல எங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி ஒண்ணுமே தெரியாது, இப்ப எதுக்கு அந்த பொண்ணை பத்தி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சில போட்டோஸ் பார்த்தேன் அதான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. ஹீரோயின் போயிட்டு கதவை ஓபன் பண்ணி பார்க்கும் போது அந்த பக்கத்து வீட்டு பையன் தான் வைனு அதுக்கப்புறம் பீட்சா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியா பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனை போஸ் கொடுக்க சொல்லி போட்டோஸ் எல்லாம் துவச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேத்து நைட் நான் குளிச்சுக்கிட்டே இருக்கும் போது பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிச்சது, என்னடா டேப்ல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்து போயிட்டு அங்கிளுக்கு கால் பண்ணா, அந்த டேங்க்ல என்னமோ ஒரு அனிமல் இறந்து போச்சு அப்படின்னு சொன்னாரு. அந்த அனிமல் வேற ஒன்னும் கிடையாது, உன்னுடைய பூனை தான், நேத்தே நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், எங்க நீ மனசு கஷ்டப்பட போறன்னு சொல்லல, சாரிப்பா வருத்தப்படாத அப்படின்னு சொல்ல அவன் கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் மாறுது. சரி ஓகே, என்னுடைய அங்கிளுக்கும் உனக்கும் ஏன் செட் ஆக மாட்டேது, அந்தாலும் உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே போறான், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் ஒரு பழைய பிரச்சனை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட அப்படியே ரொமான்டிக்கா கிட்ட போறான். ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த மியூசிக் பிளேயர் கேட்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மியூசிக் பிளேயரை பார்த்தோன்னே இவன் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டான். இந்த மியூசிக் பிளேயர் உனக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னுடைய ரூம்ல இருந்துச்சு, சும்மா பாட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஏன்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஒண்ணுல நான் அப்புறமேட்டுக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் டக்குன்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த அங்கிள் வெளியிருந்து பாத்துட்டு இருந்திருப்பாரு. அந்த பையன் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் தூங்க போறாங்க. தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயின் கிட்ட வந்து இந்த பொண்ணை ஒரு மாதிரி தப்பா டச் பண்ணிட்டு இவளை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். டக்குன்னு முடிவு மாத்திட்டு என்ன யோசிச்சான்னு தெரியல அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே மறுநாள் காலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போயிட்டு என்னமோ சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பெட்ரூம்ல இருந்து என்னமோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அந்தாலும் வந்து கதவு ஓபன் பண்றான். பார்த்தா நியூடா இருக்கா, அட கர்ம முடிச்சவனு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒண்ணும் இல்ல, நேற்று நைட் இந்த பக்கம் போன, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண உள்ள வந்த, அப்படியே உள்ள வந்து படுத்துட்டேன், நீ கதவை தட்டும் போது மறந்தா போல வந்து கதவை ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, யாவ் இது உன்னுடைய வீடா இருந்தாலுமே இதுக்கு அப்புறம் இப்படிலாம் பண்ணாத, இது ரொம்ப ரொம்ப மோசமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த அங்கிளும் இங்கிருந்து கிளம்பும் போது அந்த பக்கத்து வீட்டு பையன் கெவின் கார்ல வரா, உனக்கு என்ன தண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் மேடி நல்லா இருக்கலாம்னு செக் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்ல, அவளை பத்தி நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் சொல்றான், இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் மோசமானவெல்லாம் கிடையாது, நான் கேசிய ஒன்னும் பண்ணலடா நம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் இங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இந்த அங்கிளை பத்தி ஆன்டி கிட்ட மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணா அவங்களுக்கு போனே போக மாட்டேது, ஃபுல்லா வாய்ஸ் மெயிலாவே போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோன் இதுக்கப்புறம் லைலாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த அங்கிளை பத்தி சொல்லும் போது அந்தாலும் நான் என்னமோ பண்ண பாக்குறேன் போல, நீ கொஞ்சம் சேஃபாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றான். அது மட்டும் இல்லப்பா, நேற்று நைட் யா ரூம்குள்ள யாரோ வந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, நான் பயங்கர தூக்கத்துல இருந்தனா, ஒருவேளை அது கனவா இருக்குமோன்னு நினைச்சேன், மேபி இந்த ஆள் தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு அப்படியே குளிக்க போறாங்க. குளிச்சுக்கிட்டே இருக்கும் போது இந்த அங்கிள் பயபுள்ள சைலண்டா வீட்டுக்குள்ள புகுந்து நம்ம ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பாத்ரூமுடைய நாபம் மட்டும் கழட்டி விட்டு அங்கிருந்து போயிடுறான். நம்ம ஹீரோனும் குளிச்சு முடிச்சுட்டு வந்து கதவு ஓபன் பண்ண ட்ரை பண்ணா அந்த கதவுடைய கைப்பிடி மட்டும் கையோட தனியா வந்துருச்சு. இந்த பொண்ணு கதவு ஓபன் பண்ண ட்ரை பண்ணா ஓபனே பண்ண முடியல, கத்த ஆரம்பிக்கிறா, யாராவது காப்பாத்துங்க, யாராவது வந்து கதவு ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும் போது இந்த டைம்ல கரெக்டா நம்ம பக்கத்து வீட்டு பையன் கெவின், இன்னைக்கு நைட் ஆச்சு நம்ம சம்பவத்தை சரியா பண்ணி முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்து கதவு ஓபன் பண்ண ஹீரோயின் கத்துற சவுண்ட கேட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கதவு ஓபன் பண்ணி காப்பாத்துறான். எப்பா கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்துனேன், சரி இந்த டைம்ல எதுக்கு வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நேத்துதான் சரியா பேச முடியாம பாதிலேயே விட்டு போயிட்டேன், சரி இன்னைக்காச்சு கொஞ்சம் மனசை விட்டு பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக சிக்கன் விங்ஸும் அதுக்கப்புறம் ஒயினும் வாங்கிட்டு வந்தேன், இந்த மாதிரி ஆயி போச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, இன்னைக்கு நைட் மட்டும் நீ என் கூட ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ நான் வேணானா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் போயிட்டு பக்கத்துல படுத்துக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு நைட் பார்த்தா அந்த பையனை பக்கத்துல ஆளை காணும், இவன் எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடிக்கிட்டு வெளியே போன அந்த பையன் நடு ஹால்ல நின்னுகிட்டு இருக்கான். டே என்னடா ஆச்சு, ஏன்டா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சரியா தூங்க முடியலப்பா, பெட் ரொம்ப குட்டியா இருக்கு இல்லையா, அதான் அட்லீஸ்ட் தண்ணியாச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன், அப்பதான் நீ என்ன வந்து பார்த்து பயந்து போயிட்ட போல, நீ வேணா என் வீட்டுக்கு வா, அங்க பெரிய சைஸ் பெட் இருக்கு, நம்ம நல்லா கம்ஃபர்டபுளா படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த வீட்லயே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு, ஆனா என்னுடைய அங்கிள் தான் அதை பூட்டி வச்சுட்டு போயிட்டான், சாவி என்கிட்ட இல்ல, அதை ஓபன் பண்ண முடியுமான்னு பாரு, நம்ம இங்கேயே போயிட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவனும் போயிட்டு கஷ்டப்பட்டு பின்னெல்லாம் வச்சு ஓபன் பண்ணிட்டான். ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு இவங்க ஜாலியா கசமுசா பண்ணிட்டே இருக்கும் போது அங்கிள் கார வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். கொய்யால இருங்கடா உங்களுக்கு ஒரு பாயாசத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அப்படியே மறுநாள் காலைல விடியுது. நம்ம ஹீரோயின் தூங்கி எஞ்ச உடனே இந்த ஆள் இதுக்கு இந்த ரூம்குள்ள அடிக்கடிக்க வந்துட்டு என்னமோ பண்ணிட்டு போறான், இந்த ரூம்குள்ள என்னமோ இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் அப்படியே சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க. பெருசா ஒண்ணுமே கிடைக்கல, கீழே ஃபுளோர்ல மட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெழுகுவத்தி ஏத்தி அணைச்சு வச்ச மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோனுடைய ட்ரெஸ் அங்கேயும் இங்கேயுமா கலைஞ்சு போயிட்டு அப்படியே குப்பையா கிடைக்குது. நம்ம ஹீரோயினுடைய நிறைய போட்டோஸும் கிழிஞ்சு போயிருக்கு. இந்த விஷயம்லாம் எப்படி ஆயிருக்கும், நைட் ஒருவேளை நம்ம சரியா கதவை க்ளோஸ் பண்ணாம வந்துட்டு ஏதாவது அனிமல் உள்ளுக்குள்ள புகுந்து கிழிச்சிருக்குமோ, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அனிமல் வந்தா சாப்பாடு கூடமா சாப்பிடாம போகும், எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய அங்கிள் தான் என்னமோ பண்ண பாக்குறான் அப்படின்றப்ப, என்ன என்ன பண்ண பாக்குறான், வேணும் அப்படின்னா நேரா வந்து சொல்லட்டும், இது அவனுடைய வீடு தானே, ஆனா இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீயே நல்லா யோசிச்சு பாரு, நீ வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் நேரடியாவே சொன்னான். அப்புறம் உன்னுடைய போன் உடஞ்சி கிடந்தது, அதுக்கப்புறம் யாரோ வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருந்தது, அந்த ஆள் நியூடா இருந்தான் அப்படின்னு வேற சொன்னேன், எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருப்பா, நீங்க ஸ்டே பண்ற விஷயம் அந்த ஆளுக்கு பிடிக்கல போல அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதும் சரிதான், ஆனா இந்த விஷயம்லாம் யார் பண்றா அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்கிற ஒரு கேமராவை கொண்டுட்டு போயிட்டு டெக்கரேஷன் கேமரா மாதிரி செட் பண்ணிட்டு ஏதாவது அசைவு இருந்தா இந்த கேமரா போட்டோ எடுக்கும், அதை வச்சு நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அப்படியே அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயினை பார்க்க லைலா வரா. லைலா வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சில போட்டோஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த கேசின்ற பொண்ணு எப்படி இந்த அங்கிள் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டாலோ அதே போல பக்கத்து வீட்டு பையன் கெவின் கூட சேர்ந்துமே போட்டோ
போட்டோ எடுத்திருக்கா, என்ன இந்த பொண்ணு ரெண்டு பேர் கூடயுமே போட்டோ எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த பொண்ணு உங்க அங்கிள் கூடயுமே ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அந்த பையன் கூடயுமே பேசிட்டு ஒன்னாந்திருப்பா போல, ஒருவேளை இந்த விஷயம் பிடிக்காம தான் உன்னுடைய அங்கிள் அந்த பொண்ணை என்னமோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லைலா கேட்கும் போது, மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த அங்கிள் ஒரு ஓரமா நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒட்டு கேட்டு முடிச்சுட்டு இந்த வீட்டுடைய பேக் டோர் வழியா வீட்டுக்குள்ள போகுது, அப்படியே பெட்ரூம் குள்ள வரான். பெட்ரூம் குள்ள அப்படியே அந்த பெட்டை தூக்கிட்டு பார்க்கும் போது அங்க ஒரு டெட் பாடி இருக்கு. அந்த டெட் பாடி பக்கத்துல போயிட்டு படுத்துட்டு, ஹாய் கேசி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, என்னடா இவன் டெட் பாடி கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக், நம்ம ஹீரோனுடைய ஆன்ட்டி ஒரு போட்டோகிராஃபர் இல்லையா, அவங்களுக்கு மாடல் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேசி அப்படின்ற பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்லயே ஸ்டே பண்ண வச்சு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த அங்கிள் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு, இந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிட்டு இருக்கு. அந்த கேசி அப்படின்ற பொண்ணு அங்கிள் லவ்வே பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுமே இந்த பொண்ணு இங்க ஸ்டே பண்ணிருக்கா. இப்படி இந்த பொண்ணு இங்க தங்கும் போது தான் பக்கத்து வீட்டு பையன் கெவினோட ஒரு பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க, அதுக்கப்புறம் லவ்வும் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கெவினும் கேசியும் சேர்ந்துட்டு வீட்டுல அம்மா அப்பா விளையாட்டு விளையாடிட்டே இருக்கும் போது அங்கிள் வந்து பாத்துட்டு, அடியே கேசி என்ன காரியம் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஒழுங்கா வெளியே போட ஐயோகே ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திட்டா. அதுக்கப்புறமும் நம்ம அங்கிள் இந்த பொண்ணை மன்னிச்சுட்டு இந்த பொண்ணை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேசும்போது, நான் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போக போறேன், கெவின் கூட போயிட்டு செட்டில் ஆக போறேன், நானும் அந்த பையனும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நான் தான் உன்னை லவ் பண்றேன், அவன் உன்னை லவ் பண்ணல, பிளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு போடா என் கூந்தலு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றப்ப, உன்னால என்னை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்துருப்போம். அந்த பொண்ண கொலை பண்ணி பெட்டு கடியில போட்டு வச்சு அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து எந்த ஸ்மெல்லுமே வராத மாதிரி என்னமோ கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி டெய்லி இந்த பொண்ணுக்கு மெழுகுவர்த்தி தான் ஏத்தி வச்சு பக்கத்துல படுத்துட்டு ஐ லவ் யூ கேசி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இந்த விஷயம் எல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல கெவின் இந்த அங்கிளை பாத்துட்டு கிட்ட வந்து, என்னுடைய பூனைய என்ன பண்ண, கேசி மாதிரியே பூனையும் கொலை பண்ணிட்டியா, இப்ப எதுக்கு மேடிய சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க, அந்த பொண்ணையும் கொலை பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது, கேசிக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது, ஆமா சொல்லு பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் கேக்கும் போது, இதோ சொல்றண்டா அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சிருந்த சுத்தியில தூக்கி மூஞ்சி மேலேயே ஓங்கி ஒரு போடு. அவ்வளவுதான் கெவின் மட்டையாயிட்டான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. வந்த லைலா, சரி ஓகே நான் கிளம்புறேன், நீ பாத்து சேஃபாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு விக்க போட்டிருப்பாங்க. அந்த விக்க வாங்கி இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றா, நான் உன்னுடைய அங்கிள பத்தி ஆன்லைன்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன், அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும் போது ஒரு ஆர்டிகல் கிடைச்சிருக்கு, இந்த வீட்டுல தங்கன ஒரு பொண்ணு காணாம போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை நிருபர் உன்னுடைய அங்கிள துரத்தி துரத்தி கேள்வி கேட்டிருக்காரு, எங்க போனாலுமே விடாம கேள்வி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய அங்கிள் தான் அந்த என்னமோ பண்ணிட்டான் போல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பத்திரிகை நிருபர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ அந்த ஆள் கிட்ட கொஞ்சம் சேஃபாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இந்த பொண்ணு குளிக்க போற. அப்படி குளிக்க போறப்ப யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு கதவை ஓபன் பண்ணா அந்த அங்கிள் வந்திருக்கா. இந்த பொண்ணு பயந்துட்டு பாத்ரூம் குள்ள போயிட்டு ஒளிஞ்சிட்டு யாருக்காச்சும் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது போனை இந்த பொண்ணு வெளியே வச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த அங்கிள் வந்து சுத்தியல பயன்படுத்தி அந்த டோரை உடச்சி இந்த பொண்ணுடைய ஃபேஸ்லயே மயக்கம் வந்து வச்சு மயக்கப்படுத்துறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சில போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிருப்பாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு போட்டோல மட்டும் அந்த அங்கிளுடைய கார் அந்த மரத்துக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்குதான் நம்ம ஹீரோயின் இந்த போட்டோவையே கிளிக் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை இந்த அங்கிள் எங்கேயுமே போகாம அங்கேயே நின்று நம்மள வேவ் பாக்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு அந்த கேமராவை பயன்படுத்தி அங்க பார்க்கும் போது அந்த அங்கிளுடைய கார் அங்கதான் நிக்குது. அட பாவி பயிலே அப்படின்னா, நீ அடிக்கடிக்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு அந்த கேமராவை செக் பண்ணி பார்த்தா இந்த அங்கிள் உள்ள வந்திருக்கான். உள்ள வந்தவன் கெவினுடைய டெட் பாடிய அந்த பெட்ரூம் குள்ள இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த கதை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அந்த பையன் அங்க இறந்து போயிருக்கான். டெட் பாடிய பார்த்து ஹீரோயின் கத்த, அவ்வளவுதான் இந்த பொண்ணுடைய கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ பயபுள்ள உள்ளுக்குள்ள வர நம்ம ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள இந்த சைக்கோ போன் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டு வீட்டுக்குள்ள வரா. வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும் போது ஹீரோயின் அந்த பெட்டுக்கு மேல பயந்து போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடியே என் கேசியை என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இந்த அங்கிள் கிட்ட ஓடி வர நம்ம ஹீரோயின் அங்கிருந்து வெளியே ஓடி போயிட்டாங்க. இந்த ஆளு பெட்டை ஓபன் பண்ணி அந்த டெட் பாடிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ தனமா பார்த்துட்டு ஹீரோயினை விரட்டிட்டு போறான். ஹீரோயின் ஒரு மண்வெட்டி
கத்தியை தூக்கி இவனுடைய மண்டை மேலேயே ஒரு நாலடி போட்டு இவனை மட்டை பண்ணிட்டு இவன் பாக்கெட்டுக்குள்ள இருந்து போன் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து கதவை லாக் பண்ணிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இப்படி நான் ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, இதோ ஆள் வந்துகிட்டு இருக்காங்க மேடம், நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் குள்ள போறப்ப பெட்ரூம் குள்ள அந்த பெட்டு கடையில டெட் பாடி இருக்கிற விஷயத்த பாத்துட்டு இந்த பொண்ணு கத்த, அந்த சைக்கோ பின்னாடிதான் நிக்கிறான். நம்ம ஹீரோயின் அடிச்சு அந்த பெட்டுக்கு மேலேயே தள்ளி விட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்றான். அப்பயும் நம்ம ஹீரோயின் தப்பிக்க ட்ரை பண்றாங்க. தப்பிக்க விடாம இந்த பொண்ணை போட்டு சரியான அடி அடிச்சு அப்படியே செவுத்து பக்கமா தள்ளி கொலை பண்ண பாக்குறான். அப்போ நம்ம ஹீரோனுடைய கைக்கு சுத்தியல் கிடைக்குது. அந்த சுத்தியலை பயன்படுத்தி மண்டை மேலே ஒரு போடு, அவள் தான் பயபுள்ள மட்டையாயிட்டான். அப்படியே அடுத்த சீன்ல போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து இந்த சைக்கோ பயபுள்ளையே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போறாங்க. இதே டைம்ல ஆன்டியும் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்களும் எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இப்ப அப்படியே இங்க சீனை கட் பண்ணி ஒரு வருடத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஒரு ஆர்ட் கேலரியில வச்சிருக்காங்க. மக்கள்லாம் வந்து பாக்குறாங்க, நம்ம ஹீரோயினை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு போட்டோகிராஃபரா மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, வழக்கம் போல இந்த படமும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சா? இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.